20 ரூபாய்க்கு கடை, 10 ரூபாய்க்கு சாப்பாடு, 25 ரூபீஸ்க்கு ஒரு அன்லிமிடெட் மீலு, 5 ரூபா பரோட்டா, 10 ரூபாய்க்கு டிஃபன், நெய் சோறு வித் சைட் டிஷ் ரெண்டும் சேர்த்து 80 ரூபீஸ் தாங்க. யூடியூப்ல சம்பாதிச்சு என்ன வாங்கியிருக்கீங்க? யூடியூப்ல சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கியிருக்கேன். கார் என்ன கார்? ஒரு நிசான் மேக்னெட் கார் ஒன்று வாங்கியிருக்கேன். உங்க பைக் இருக்குல்ல, 2 லட்சம் ரூபாய் ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்கேன். வீடு வீடு வாங்கிட்டீங்களா? வீடு லீஸ் எடுத்தேன், அந்த மணி வச்சு யூடியூப்ல வந்து ரெவன்யூ வச்சு லீஸ் எடுத்தேன். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு ஃபேமிலி வர்றது எல்லாத்துக்குமே நான் பார்த்துருக்கேன். என்னோட கம்ப்ளீட் ஃபேமிலியை இப்போ நான் யூடியூபால் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரோட்டு கடை இப்போ தான் வளர்ந்து வரீங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா, நான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மளிகை கடை ஃபேமிலி, ராமநாதபுரம் மளிகை கடை ஃபேமிலி. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பேண்ட்லாம் நான் சின்ன பிள்ளையில் போட்டது கூட கிடையாது, லுங்கி கட்டிட்டு தான் இருப்பேன். அப்படி தான் வளர்ந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ தெரியுமா? 1300 ரூபா. ஸோ அந்த 1300 ரூபா வந்து நான் ஃபஸ்ட்டு கொரியர் வேலை பார்த்தேன், ப்ரொஃபஷனல் கொரியர் நுங்கம்பாக்கத்தில். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டு கொரியர் போடுவேன். அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கல, நான் வளர்ந்தது ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம வாழ்வோமெல்லாம் யோசிச்சிருக்கேன். பட் இப்போ அதெல்லாம் எல்லாமே இருக்குது, யாருக்கு எல்லாமே இருக்குது. அப்போ யோசிச்சிருக்கேன் ஒரு கால் டாக்ஸி கம்பெனி, சென்னையில் சொன்னால் தெரிஞ்சிடும் அதனால் வேண்டாம். ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் நைட் டைமில் வந்து கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் நிறைய ஜாப். இதெல்லாம் நான் என்னோடய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நம்ம வெளிநாடு போயிருக்கும்போது வெளிநாடு வந்து நான் ஈஸியாலாம் போகல, விசிட் வீசாவில் போனேன். எப்படின்னா விசிட் வீசா போகக்கூடாது ஆக்சுவலி துபாய்க்கு, அது வந்து வெறும் ஃபார் டூரிசம் பர்பஸ்க்காக மட்டும் தான். பட் நான் என்ன பண்ணால் ஒரு சில பேர் ஜாப்க்காகவும் போவாங்க, நானும் போயிருந்தேன். போன டைமில் எங்கள் அப்பா ஒரு 500 திரம்ஸ் கொடுத்தாரு, ஒரு திரம்ப எவ்வளோ 20 ரூபா, 500 திரம்ஸ் தான் கொடுத்தாரு, 45 நாள் வீசா. இந்த 45 நாள் வீசாவில் இந்த 500 திரம்ஸ் வச்சு வாழணும், இது ஒரு டார்கெட்டு. வேலை தேடணும், ஒரு ரெசியூம் இருக்கு இல்லையா, ரெசியூம் பேப்பர் ஒரு ஒரு சைடு ஜெராக்ஸ் ஒரு திரம்ஸ். என்னோடய ஜெராக்ஸ் என்னோடய ரெசியூமே நாலு சைடே வந்து பார்த்தீங்கன்னா 4 திரம்ஸ் போயிடும். நான் வந்து 35 இன்டர்வியூஸ் அங்கே இதை அட்டம் பண்ணேன், அதில் 35வது இன்டர்வியூ தான் செலக்ட் ஆனேன். இதுக்கெலாம் காசு செலவாகிட்டே இருக்குது. இருக்கும்போது நான் ஃபுட்டும் சாப்பிட்ணும், ஃபுட்டு வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே மெஸ் மாதிரி ஒரு இடத்துல பேசி கொடுத்தாரு. அங்கே வந்து எனக்கு வந்து மதியானம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க, மதியானம் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு டின்னர் இருக்காது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாமல் வந்து சமாளிச்சுப்போம், டின்னர் சாப்பிட்டி தூங்க முடியாது, பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், அங்கே பக்கத்துலேயே சரவணபன் சங்கீதா எல்லாமே இருக்கும். நான் இருந்தது வந்து ஒரு கேரளைட் தமிழ் பீப்புள்ஸ் இருக்க ஏரியா கிட்ட தான் இருந்தது பயில. அங்கே வந்து என்ன பண்ணுவோன்னா, அங்கே சரவணபன் வர பார்க்குறோடனே நைட்டு கடை காசு மூடும் போது தான் ஒரு அவர்கிட்ட போய் வாங்குவோம். ஏன்னா சாம்பார் தான் மிஞ்சும், சாம்பார் எல்லாமே காசு. சாம்பார் மிஞ்சும், ஒரு இட்லி வாங்குவோம் இல்லை 2 இட்லி வாங்குவோம் தான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்றது. ஒரு இட்லி 1 திரம்ஸ், ஜெராக்ஸ் பேப்பர் ரேட்டு தான். ஓகேவா? ஒரு இட்லி ஆளுக்கு ஒரு இட்லி வாங்க, நான் என் ஃப்ரெண்டோட தருப்பான் அஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவனை பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு இட்லியில் ஒரே இட்லி வாங்குவோம். அவனும் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்தான். அந்த ஜெராக்ஸ் கடை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஜெராக்ஸ்களை எடுக்க எடுக்க போய் அவன் எனக்கு ஃப்ரெண்டாக போயிட்டு அவன் எனக்கு ஜெராக்ஸ் பேப்பர்லாம் ஓனரில் அதை போய் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்லாம் வந்தது. இன்னொன்று அந்த ஒரு இட்லி விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா அங்கே இருக்கும்போது நான் வந்து சூடான் பீப்பிளை பார்ப்பேன், ஏ கூட வந்து பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க, எல்லா கண்ட்ரிப்பும் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது அப்புறம் தான் ஒன்றுமே இல்லைன்னு தோணும்.